பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும், துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. நேற்று ஒரு விவசாயி வந்து காலையில் ஃபோன் பண்ணியிருந்தார், ஆனால் என் வாழையில் சருகு நோய், அதுக்கு சூடோமோனஸ் லிச்சினி ஃபார்ம்ஸ் எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஆனால் எனக்கு எதுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க, இல்லைன்னா ஒரு இலையை கட் பண்ணி கடைக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னோடனே அதே மாதிரி அவர் இலையை கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தார். வந்து பார்க்கும்போது தெரியுது அது சருகு நோய் இல்லை, அது வந்து இலை வந்து வாடரில் தீயில வேகிற மாதிரி காஞ்சிட்டு போயிருக்கோம், அதனால் வந்து அது அவர் வந்து தவறுதலாக சருகு நோயின்னு புரிஞ்சிட்டாரு. ஆனால் அது சருகு நோய் இல்லை, பொட்டாஸ் வந்து பற்றாக்குறையினால் அந்த அறிகுறியை அந்த இலை வந்து காட்டியிருக்கு. விவசாயிகள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குவோணும். மூணே மூணு விஷயங்கள் தான் ஒரு பயிரில் தாக்குதலை ஏற்படுத்தும். ஒன்று, பூச்சி அல்லது பூஞ்சானம் தாக்கியிருக்கலாம், அல்லது நுண்ணோட்ட பற்றாக்குறை இருக்கலாம், அல்லது ஒரு நோய் வந்து ஒரு செடியை தாக்குதலாம். இந்த மூன்று விஷயங்கள் தான், பூச்சிகள் தாக்குதலாம், நோய் தாக்குதலாம், நுண்ணோட்ட பற்றாக்குறை இருக்கலாம். இந்த விஷயங்களை விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். வாழை இலையில் புள்ளி புள்ளியாக அங்கொன்று இங்கொன்று தென்பட்டுதுன்னா அது வந்து பூஞ்சான நோய், சிக்காட்டாக்கோ இலை புள்ளி நோய்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சூடோமோனஸ் லிச்சினி ஃபார்மஸ் இந்த மருந்தை தெளித்து விடணும். அதே இலையில் ஓரத்தில் தீயில வேகிற மாதிரி காஞ்சிட்டு போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சத்து பற்றாக்குறை, பொட்டாஸ் வந்து பத்தலை அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு தரைவெளியில் நம்ம பொட்டாஸ் வந்து கொடுத்து விடலாம். அடுத்து, அதே இலையில் குருத்து வந்து விரியாமல் தொப்பி மாதிரி பாதி குருத்து விரிஞ்சு விரியலை அப்படின்னா அது வந்து நுண்ணோட்ட பற்றாக்குறை, அதுக்கு வந்து கால்சியம் அண்டு போரான் வந்து பத்தாமல் இருக்கிறதுனால அந்த குருத்து வந்து விரியாமல் இருக்குது, அதுக்கு நம்ம நுண்ணோட்டங்களை மேலே தெளித்து விடணும். அதே வாழை இலை வந்து மஞ்சளாக ஃபுல்லாக மஞ்சளாக ஆகி அந்த தண்டு பகுதி ஒட்டி இலைகள் வந்து கீழே விழுந்தது அப்படின்னா அது வந்து வாடல் நோய், இந்த வேரில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு வந்து சூடோமோனஸ் விரிடி பேசலோ மைசிஸ் இந்த மூணு மருந்தையும் தரைவழியில் கொடுத்து அதை வந்து சரி செய்யணும். விவசாயிகள் வந்து தானாக புரிஞ்சிக்க வேணும், இலையில் புள்ளி வந்தால் அது இலைப்புள்ளி நோய், அதே இலை கருகிட்டு ஓரத்தில் வேகிற மாதிரி போச்சு அப்படின்னா அது வந்து சத்து பற்றாக்குறை, பொட்டாஸ் சத்து பற்றாக்குறை, அதே இலை வந்து விரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நுண்ணோட்ட பற்றாக்குறை, அதே இலை ஃபுல்லாக மஞ்சளாயிரும், புள்ளி இலை இருக்காது ஃபுல்லாக மஞ்சளாகி அந்த தண்டு பகுதியை ஒட்டி இலைகள் விழுந்தா அது வந்து வாடல் நோய்கள் வந்து தெளிவா இதை பார்த்து தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மருந்துகளை கடையில வாங்கி நம்ம கொடுத்தா மட்டும்தான் இதை வந்து சரி செய்ய முடியும். அந்த விவசாயியினுடைய வாழையில வந்து பொட்டாஸ் பத்தல, ஆனா அவர் என்ன மருந்து கேட்கிறாரு, எனக்கு சருகு நோய்க்கு மருந்த கொடுங்க அப்படிங்கிறாரு, கண்டிப்பா அது கிளியர் ஆகுமா, ஆகவே ஆகாது. அதனால என்ன நோய், இது நோயால பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை பூஞ்சானங்களால் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை சத்து வந்து பத்தலையா, அந்த மூணையும் பிரித்து விவசாயிகள் பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். நோய் வந்துருச்சுன்னா சத்து பற்றாக்குறைக்குண்டான மருந்தை கொடுக்காது, சத்து பத்தலை அதுக்கு நோய்க்கான மருந்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்காது. தலைவலினா தலைவலிக்குண்டான மருந்தை தான் நம்ம கொடுத்தா சரியாகும். தலைவலி வச்சுட்டு வயிற்று வலி மருந்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக தலைவலி சரி ஆகாது. அதனால் இந்த மாதிரி முறைகளை விவசாயிகள் தெளிவாக பார்த்து கவனமாக கையாண்டாதான் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரி கிளை. மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.